வணக்கம். டான் தமிழொலி நிறைவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை இலங்கை விஜயம். பஸ் கட்டண சூத்திரத்தில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவிப்பு. அஸ்விஸ்ம வேலி திட்டம் நாட்டை துண்டு துண்டாக பிரிக்கும் திட்டமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. வடக்கு மாகாண கைத்தொழில் கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம். கிளிநொச்சியில் ராணுவ முகாம்கள் அகற்றுவதை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டம். வைத்தியத்துறை பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டு. வாக்னர் குழு தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் உயிருடன் இருக்கும் வீடியோ வெளியானது. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எஸ்எல்ஐசி ஆயில் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களுக்கான போனஸ் பெறுவது 10 பில்லியன் ரூபாய். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே பலமான நட்புறவை கட்டியெழுப்பதில் முக்கிய அடையாளமாக இந்த விஜயம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள் தொடர்பில் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளன. இதேவேளை இலங்கைக்கு வருகை தரும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய நடவடிக்கைகள் மற்றும் கடல் வழியான போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கலந்துரையாடப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை வருவதாக இருக்கின்றது. அவர் இலங்கை வருகின்ற போது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் முதலாவதாக அவரிடம் அந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறி எங்களுடைய பகுதிகளிலே மீன்பிடிக்கின்றது பிரச்சனை சம்பந்தமாக அவர் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அங்கத்தை கடற்படை கொண்டு தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே அவருடன் கோரிக்கைகள் வைக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த போதைப்பொருள் கடத்தல் அங்கிருந்தான் கூடுதலாக கடத்தப்படுகின்றது என்ற ஒரு எண்ணப்பாடு, ஆகவே அதையும் தடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கின்றது. இந்திய அரசாங்கம் சரியான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்றிருக்கின்றது என்றால் மிக தொகையாக இங்கு வருகின்றது. இது இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை பெரிய அளவிலே பாதிக்கின்றது. ஆகவே இந்திய அரசாங்கம் அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்வேன். பூநகரி மன்னார் பகுதிகளிலே விலை மனு கோரப்படாமல் காற்றலை மின்பரப்பிகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. இது இந்திய முதலீட்டாளர்கள் இந்த முதலீடை செய்ய இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற மக்களில் சிலர் கூட ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் மிக கவனமாக கவனத்தில் எடுத்து இந்த முதலீடு செய்ய விடுவதுதான் சரி என்று நான் நினைக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும், எடுக்கப்பட்டு இந்த முதலீடுகளை செய்யவிட வேண்டும். அது இந்தியாவாக இருக்கலாம், அல்லது வேறு இந்திய கம்பெனிகளாக இருக்கலாம், அல்லது வேறு கம்பெனிகளாக இருக்கலாம். எந்த கம்பெனிகளாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத வகையிலே செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. அனுசரணை வழங்கியோர் எஸ்எல்ஐசி ஆயில் ப்ராப்பர்ட்டி வாடிக்கையாளர்களுக்கான போனஸ் பெறுவது 10 பில்லியன் ரூபாய். பஸ் கட்டண சூத்திரத்தில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் சரத் விஜித் குமார் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் கட்டண சூத்திரத்தில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனைத்து தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சரத் விஜித் குமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் சாதாரண எரிபொருளின் விலையை அதிகரித்த மட்டத்தில் பதிவாகியுள்ளது. அதுவும் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் டீசலின் விலை பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் சூப்பர் டீசலின் விலை 1 ரூபாவினாலேயே அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று எரிபொருள் சூத்திரத்தை போன்று பஸ் கட்டணத்திற்கும் சூத்திரம் காணப்படுகின்றது. இத்தகைய பின்னணியில் எரிபொருள் விலை அதிகரிப்புடன் இணைந்ததாக பஸ் கட்டணத்திலும் அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் சேவையை வழங்க முடியாத நிலைப்பாடு
குறைபாடு ஏற்படும். 35 ரூபாய் என்பது மிகவும் குறைந்த கட்டணமாகும். இத்தகைய நிலையில் எம்மால் பஸ் வண்டியை சேவையில் ஈடுபடுத்த முடியாது. தேசிய திட்டத்திற்கு அமைய இந்த விடயம் முன்னெடுக்கப்படுமாயின் பயணிகளுக்கு நன்மை ஏற்படும். இத்தகைய பின்னணியில் போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு அமைய பஸ் கட்டணத்தில் அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் அமலாக்கும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 361 ரூபாவாக காணப்படுகின்றது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 42 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 417 ரூபாவாக காணப்படுகின்றது. ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 35 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து ஓட்டோ டீசல் இன்று முதல் 341 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 1 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து 1 லீட்டர் சூப்பர் டீசல் 359 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 1 லீட்டர் மண்ணெண்ணெய் 231 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் முச்சக்கர வண்டி கட்டண விவகாரத்தில் எமது சங்கம் தலையீடு செய்யாது என அனைத்து முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முச்சக்கர வண்டி கட்டணம் எவ்வாறு அமையப் போகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. இந்த நிலையில் முச்சக்கர வண்டி கட்டணத்தை நிர்ணய விலையில் பேணுவதற்கும் சேவையின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தோம். இந்த நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை உரிய வகையில் பேண நடவடிக்கை எடுக்கவில்லை. எரிபொருள் விலை அதிகரிக்கும் நிலையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் எமது கருத்திற்கும் மதிப்பளிக்காது செயற்படுகின்றனர். அதன் காரணமாக முச்சக்கர வண்டி கட்டணம் தொடர்பில் சங்கம் என்ற நாம் எடுக்கும் தீர்மானங்களின் ஊடான பயன் நுகர்வோரை சென்றடையவில்லை. குறிப்பிட்ட சில தரப்பினர் மாத்திரமே எமது கருத்திற்கு மதிப்பளிக்கின்றனர். ஆகவே சங்கம் என்ற வகையில் நாம் ஒரு தீர்மானத்திற்கு வந்துள்ளோம். அனைத்து முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும் அவரவர் வருமான நிலை மற்றும் சந்தை நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு நுகர்வோருக்கு ஏற்புடைய வகையில் விலையை தீர்மானித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமேல் நாம் விலை நிர்ணய நடவடிக்கையில் தலையீடு செய்யப் போவதில்லை. அதனால் ஏற்படும் சிக்கல் நிலைகளையும் சாரதிகளான நீங்களே பொறுப்பேற்று கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தால் ஒவ்வொருவரும் தமக்கேற்ற விதத்தில் முச்சக்கர வண்டி கட்டணத்தை தீர்மானிப்பார்கள். இதற்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் முச்சக்கர வண்டிகளின் பயண கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டண அதிகரிப்பானது பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள மக்களை மேலும் அசௌகரியப்படுத்தக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே அதனை கருத்தில் கொண்டு முச்சக்கர வண்டிகளின் பயண கட்டணத்தை அதிகரிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசம வேலை திட்டம் நாட்டை துண்டு துண்டாக பிரிக்கும் திட்டமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார். முறையான கணக்கெடுப்பு இல்லாமல் எந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து எமது நாடு தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வறிக்கையிலே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் கையளிக்கும் நிகழ்வு நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். பகுமான அவதானம் தர்ஷக இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும். அரசாங்கம் செய்ய வேண்டிய கணக்கெடுப்பை UNDP செய்துள்ளது. இந்த நாட்டில் தற்போது ஆபத்தில் உள்ள மக்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கமும் சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களமும் முறையான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றாலும் அவ்வாறான கணக்கெடுப்பை மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் UNDP மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினால் இவ்வாறான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. முறையான கணக்கெடுப்பு இல்லாமல் எந்த சமூக
பாதுகாப்பு திட்டத்தையும் செயற்படுத்த முடியாது. தற்போதைய அரசாங்கம் அஸ்விசும போன்ற திட்டங்களை கூட முறையான கணக்கெடுப்பில்லாமல் நடத்துகின்றது. இதனால் சமூகத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கவனிப்பாரற்ற மக்களிடையே தகராறுகள் கூட ஏற்பட்டுள்ளது. இதனால் சமூகத்தில் குழப்ப நிலை தோன்றியுள்ளதுடன் அஸ்விசும வேலை திட்டம் நாட்டை துண்டு துண்டாக பிரிக்கும் திட்டமாக மாறியுள்ளது. இந்த வங்குரோத்து நாட்டில் அரசாங்கம் திருட்டு ஊழல் மோசடிகளை செய்து வருகின்றது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் கூட நாட்டிற்கு தரம் குறைந்த மருந்துகள் கொண்டு வரப்பட்டதை ஒப்புக்கொண்டார். அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி தரமற்ற மருந்துகளை நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் பதிவிட பிரதிநிதி அசோகா குபோடா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தமை ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்ட வதிவிட பிரதிநிதி பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்துள்ளார். இலங்கை இடர் மற்றும் வறுமை நிலையில் இருந்து விடுவிப்பதற்கு உதவும் சர்வதேச குறிகாட்டுகளின் அடிப்படையில் எதிர்கால கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தினால் தயாரிக்கப்பட்ட பல பரிமாண வறுமை சுற்றன் மற்றும் பல பரிமாண இடர் சுற்றன் ஆகியவற்றை ஆராய்ந்து அதற்கேற்ப எதிர்கால திட்டங்களை தயாரிக்கும் கொள்கை வகுப்பாளர்கள், தனியார் துறை மற்றும் சிவில் சமூகத்தை பிரதமர் தினேஷ் குணவர்தன கேட்டுக்கொண்டார். இது இடர் நிலைமைகள் மற்றும் வறுமையிலிருந்து இலங்கையை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவும் என்று பிரதமர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்ட வதிவிட பிரதிநிதி அசுந்தா குபோடா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மாநில அபிவிருத்தி முன்னெடுப்பின் பணிப்பாளர் கலாநிதி சஃபீனா அல்ஹீர் ஆகியோரை நேற்றைய தினம் அலரி மாளிகையில் சந்தித்த போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது சமூக விஞ்ஞானத்துறை பேராசிரியர் ஸ்ரீ ஹெட்டிகே அறிக்கைகளை கையளித்தார். இடர் நிலைக்கு உள்ளாகக்கூடிய குழுக்களுக்கு பயனுள்ள தேசிய கொள்கைகளை வடிவமைப்பதில் மிகவும் பயனுள்ள திறவுத்தளத்தை உருவாக்குவது தொடர்பில் வறுமை மற்றும் மாநில அபிவிருத்தி முன்னெடுப்பு மற்றும் இலங்கை பிரதமர் அலுவலகத்துடன் இணைந்த நிறுவனங்களுக்கு பிரதமர் நன்றி கூறினார். போஷாக்கு, கல்வி, வீட்டுக்கடன் அல்லது இடர்நிலை அபாயம் தொடர்பாக சிக்கல்களை உள்ளடக்கிய வருகையின் 25,000 குடும்பங்களிடமிருந்து தரவுகள் பெற்று தேசிய அளவிலான கணக்கெடுப்பு ஒன்றின் மூலம் அறிக்கைகளுக்கான தரவு சேகரிக்கப்பட்டது என்று திருமதி குபோடா விளக்கினார். இடர்நிலைக்கு உள்ளடக்கக்கூடிய குழுக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நன்கு புரிந்து கொள்ள இலக்கு வகைப்படுத்தப்பட்ட மற்றும் பயனுள்ள கொள்கைகளை வகுப்பதில் கொள்கை வகுப்பாளர்களுக்கு உதவுவதற்கு வலுவான ஆதார அடிப்படையிலான தரவை வழங்கும் என்றும் கலாநிதி ஹல்கீர் கூறினார். இலங்கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் மேலும் நிலையான அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் தனது கொள்கை திட்டங்களை திறம்பட வடிவமைப்பதற்கும் வறுமை மற்றும் இடர் நிலையம் குறித்து தரவுத்தளம் பயனுள்ளதாக இருக்கும் என பேராசிரியர் ஹெட்டிகே தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கைத்தொழில் கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. 2023 ஆண்டிற்கான வடக்கு மாகாண கைத்தொழில் கண்காட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தில் விசேட கொட்டகை அமைக்கப்பட்டு கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புத்தாக்கங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பல புதிய தொழில்கள், வடக்கு மாகாணத்திற்கே உரித்தான பல கைத்தொழில்கள் கண்காட்சியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் வகையில் கைத்தொழில் அமைச்சும் இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் இணைந்து கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளன. கைத்தொழில் கண்காட்சி தொடரில் வடக்கு மாகாண கைத்தொழில் கண்காட்சி 2023 இன்று ஆரம்பமானதொரு நாளை மறுதினம் வரை இடம்பெறவுள்ளது. கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் கலாநிதி ரமேஷ் பத்திரன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இதன்போது கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கான காசோலையும் வழங்கப்பட்டது. காலத்தினுடைய கட்டாயமாக எங்களுடைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆலோசனையின் பின்பற்றி எங்களுடைய அமைச்சர் கௌரவ ரமேஷ் பத்தன் அவர்கள் இதை முன்னெடுத்திருப்பது இலங்கை நாட்டிற்கு மாத்திரமல்ல, குறிப்பாக வடமாகாண மக்களுக்கு இது பெரிதும் ஒரு வழிகாட்டலாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் என்னாலே முடிந்த அளவுக்கு நான் அதை செய்திருந்து வந்திருக்கும் உற்பத்தியாளர்கள் வடக்கு பகுதி உற்பத்தியாளர்களுடன் இணைந்து
அவர்களின் அவர்களின் அனுபவங்களை எங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் அடுத்த வழிக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாங்கள் போக முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை வந்து இருக்கின்றது. எங்களை எங்கள் வாழ்வில் மட்டும் விட்டால் நாங்கள் முன்னுக்கு வருவது ரொம்பவே கஷ்டம். தெற்கில் இருக்கிற வர்த்தகர்கள் எங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடன் பயணிக்க வேண்டும் என்றது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. கிளிநொச்சியில் இராணுவ முகாம்கள் அகற்றுவதை கண்டித்து மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சியில் இராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை கண்டித்து கிளிநொச்சி பல கிராம மக்கள் இணைந்து இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சியில் A9 வீதியில் உள்ள 55வது படை முகாமுக்கு முன்பாக இவ் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. வாழ்வெட்டு, களவு, கொள்ளை, சிறுவர் கடத்தல் மற்றும் வன்முறைகளை அதிகரிக்கலாம் எனவும், இதனால் மக்கள் மீண்டும் பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்து இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டாம் என கோரி கிளிநொச்சி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வடக்கு மாகாணத்தில் இராணுவ முகாம்களை அகற்றுமாறு அரசியல்வாதிகள் கோரி வந்ததற்கு இணங்க இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த இராணுவத்தால் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. யுத்தத்தின் போது பாதிப்புகள் ஏற்பட்டது உண்மை, ஆனால் அதுக்கு யுத்தத்தின் பின்னர் இதுவரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எனவே இன்னும் இராணுவத்தினால் மணியங்குளம், எட்டாங்கட்டை, வன்னேரி, ஆனவிழுந்தான்குளம் இந்த பிரதேசத்துக்குரிய மக்களுக்கு, கிராமத்துக்குரிய மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்றார்கள். அத்தோடு தற்போது இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டுமென்ற ஒரு நோக்கோடு இருக்கின்ற பிரச்சனை, அதற்காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் வந்து தற்போது இந்த ஒரு சிறிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றோம். இராணுவ முகாமை எடுக்க வேண்டாம் என்று அவையினால் எங்களுக்கு குடிநீர் வழங்குறாங்க. மற்றது எங்களுக்கு இப்போ விளையாட்டு கழகம் அப்படி என்று சொன்னால் அவையில் வந்து உதவி செய்யினான், அந்த புல்லு சரிக்கு அந்த இதுகள்லாம் செய்து தருவினான். மற்றது பள்ளிக்கூடங்களில் எது பண்ணால் உடனே வருவினான். அந்த என்ன நாங்கள் இடமேந்து போவதைக்கு எங்களை காப்பாற்றினதே அவையில் தானே. என்ன நாங்கள் இடமேந்து போவதைக்கு அவையிலாலும் பாதிக்கப்பட்ட நாங்கள் தானே. அப்படி இருந்தும் அவையில் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் அவையில் எங்களை இந்த அளவுக்கு கொண்டாந்ததே அவையில் தான். ஆனால் உண்டானும் ஒன்று தான், ஆமிக்காரவங்களை விளத்துறதுக்கு நிற்கிறாங்க, அது விளத்தக்கூடாது. எங்களுக்கு உதவியாக இருக்காங்க, சித்த வீட்டுக்கெல்லாம் உதவி செய்வாங்க, எங்களுக்கு தண்ணிக்கு உதவி செய்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க உதவி. சரியா, அதை நீங்கள் எழுப்புறதுக்கு பார்க்குறீங்க, எழுப்ப வேணாம். பஸ்ஸுகளுக்கு 150 ரூபா எடுக்கிறாங்க, ஒரு டிக்கெட் கொடுக்க மாட்டானுங்க. என்ன பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் எல்லாத்துக்கும் கஷ்டமாக கிடக்குது. விவசாயம் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோம் நாங்கள். தண்ணியும் இல்லை, உண்டும் இல்லை. பஸ்ஸுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிக்கெட்டை எடுக்கிறானுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க. நாசமாக போவோம், நீங்கள் அதுக்கு ஒழுங்கு பண்ணி நீங்கள் தாங்க. எங்களுக்கு கசுப்பு, கஞ்சா, யானை எல்லாம் வர்றதுக்கெல்லாம் இந்த ஆமிக்காரவங்க இல்லாட்டி நாங்கள் இன்னொரும் இங்கே இருக்கலாது. ஆனவங்களுக்கு அல்ல. தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் 43வது நினைவு தினம் மன்னாரில் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தூது தனிநாயகம் அடிகளாரின் 43வது நினைவு தினம் இன்று காலை 10 மணி அளவில் மன்னாரில் நினைவு கூறப்பட்டது. இதன்போது மன்னார் பஜார் பகுதியில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மன்னார் தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் எஸ் சிவகரன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை எஸ் ஜெயபாலன் குரூஷ் அடிகளார், கலையறிவி இயக்குனர் அருட்தந்தை செல்வநாயகம் அடிகளார், மன்னார் தமிழ் சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். விளம்பர இடைவெளிக்கு பின்பு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வைத்தியத்துறை பாரிய நெருக்கடிக்கு முகங்கொடுத்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை தெரிவித்துள்ளது. வைத்தியர்களும் வைத்திய நிபுணர்களும் நாட்டை விட்டுச் செல்வதன் காரணமாக வைத்தியத்துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை தெரிவித்துள்ளது. மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிட்டனர். எங்களை வைத்தியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சமூக மட்டத்தில் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து வைத்தியர்களானவர்கள் நாட்டை விட்டு வெளியே செல்கின்றார்கள். இது வந்து முக்கியமாக டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட்டும் சேர்ந்து தான் போகிறாங்க.
ஏன்னா அவங்க போகிறாங்களேன்னு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 சில நேரங்களில் 10 மடங்கு அதிகமான சம்பளம் வந்து வழங்கப்படுது. அந்தந்த நாடுகளில் வந்து சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுடைய வருங்காலம் வந்து அங்கே வந்து ஸ்திரத்தன்மையை அடையும், இங்கே இருக்கிறது வந்து கேள்விக்குறியாக்கப்படுமோன்ற ஒரு பயம் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து இந்த நாட்டை விட்டு நிறைய மருத்துவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். எங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து பயணம் செய்து தான் எங்களோட மாவட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே போதிய வசதிகள் இல்லை. முக்கியமாக விலை, அதாவது வாழ்க்கை செலவினம் அதிகரித்திருக்குது, வாடகைகள் அதிகரித்திருக்குது, இங்கே வந்து அவர்களுக்குரிய குவார்டர்ஸ் வசதிகள் இல்லை, நிறைய இடங்களில் வந்து அவர்கள் வெளியில் தான் தங்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்குது, அதோடு வந்து அவர்கள் போக்குவரத்து செலவினம் வந்து அதிகம், போக்குவரத்து செய்யக்கூடிய வசதிகள் வந்து சில இடங்களில் இல்லை. அப்படி அவர்கள் சொல்ல வேண்டாம் தீவிரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறதுனால அவர்கள் வந்து அவர்களோட முதலாவது விருப்பமாக வெளிநாடு செல்ல வேணும் என்ற ஒரு அவா வந்து அவர்களுக்கு வந்து கொண்டிருக்குது. அதனால் இது இப்படியே போகும் பட்சத்தில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேலை செய்கிற வைத்தியர்களின் எண்ணிக்கை சடுதியாக குறையும். அதனால் சுகாதாரத்துறை இன்னும் பின்னும் நோக்கி செல்லும் என்பது எங்களோட கருத்து. இதை வந்து அடிக்கடி நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறதுக்கு தேவை என்னென்னு சொன்னால் மக்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரிய வேணுமென்றதுக்காகத்தான். மட்டக்களப்பு வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 வைத்திய நிபுணர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 வைத்தியர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் வைத்தியசாலையை விட்டு. அதே மாதிரி மற்ற பிராந்திய சுகாதார பிரிவிலே பார்த்தால் 4 வைத்திய நிபுணர்கள், 10க்கு மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். காரணம் வந்து நாட்டில் இருக்கின்ற பொருளாதார ஸ்திரமற்ற நிலைமை. அந்த நிலைமையை சீர் செய்வதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். ரெண்டாவது, மருந்து தட்டுப்பாடும் அதே பிரச்சனை தான். மருந்து தட்டுப்பாடு கனகாலமாக நாங்கள் அதை சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது நிவர்த்திக்கப்பட்ட பாடு இல்லை. மருந்து தட்டுப்பாடு இருந்து பரவாயில்லை என்னென்றால் மருந்துகளுடைய விலை வெளியில் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ கிட்டத்தட்ட 6-7 மடங்கு மருந்துகளுடைய விலை அதிகரித்து விட்டது. நாங்களும் மருந்தை வெளியில் வாங்கண்டு நோயாளியை சொன்னால் நோயாளியால் அந்த மருந்தை வாங்கக்கூடிய அளவுக்கு நோயாளிகிட்ட பொருளாதார பல ஏகாதிபத்தியமற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார். சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவின் ஊடாக நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாக இருக்கும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையை வாழ தகுந்த நாடாக்க வேண்டுமாயின் நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி நிலையை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். யதார்த்தமான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு சமூக பாதுகாப்பு மிக்க ஏகாதிபத்தியமற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதே போன்று ஜனநாயகம் பலப்படுத்தப்பட்ட வகையில் ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும். இதனை கலந்துரையாடலின் ஊடாகவே மேற்கொள்ள முடியுமாக இருக்கும். 20ஆம் அரசியல் அமைப்பு திருத்தத்தின் ஊடாக நாட்டை ஏகாதிபத்திய ஆட்சியை நோக்கி நகர்த்தினர். அதே போன்று ஒருவருடைய அதிகாரத்தின் கீழ் எதிர்காலத்தை ஒப்படைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து 21ஆம் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டமை சிவில் சமூகம் என்ற வகையில் அது எமக்கு கிடைக்கப்பெற்ற வெற்றியாகும். அதே போன்று ஊழல் மோசடி அதிகரித்த மட்டத்தில் காணப்பட்ட போது சிவில் அமைப்புகள் என்ற வகையில் ஒன்றிணைந்து கலந்துரையாடி ஊழல் மோசடியை ஒழிக்க தேவையான சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிவில் சமூகத்தின் ஒன்றிணைவின் ஊடாக நாட்டில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏகாதிபதிவாதே கராயமின் திமுனு ரஜியாக் ஜனாதிபதிக்கு நாட்டை கட்டி எழுப்பும் தூர நோக்கு இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னோக்கி பயணிப்பதற்கான நகர்வுகளை ஜனாதிபதி முன்னெடுத்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சோஷியல் மீடியா
சிங்கப்பூர் விஜயத்தை ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தார். இதன்போது நாட்டின் முன்னோக்கிய பயணம் தொடர்பில் பேசப்பட்டது. பசுமை வேலை திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதே போன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. அந்த வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் தூர நோக்கு ஜனாதிபதிக்கு உள்ளது. அதன் காரணமாகவே அவர் வெளிநாட்டு கொள்கையை உரியவாறு பயன்படுத்தி வெளிநாட்டு கொள்கை ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றார். அதே போன்று நாட்டை குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டத்தின் ஊடாக எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்ற விடயத்தையும் ஜனாதிபதி வகுத்து முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில் ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நகர்வுகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஏனைய கட்சியினர் அதற்கு புறம்பான சில விடயங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஆர்டிபிஷியல் ஃபேக் ப்ரொஃபைல் ஃபேக் ப்ரொஃபைல் திக்க ஏகுள்ள ப்ரோக்ராம் ஆகதல் ஏகுள்ள கட்டியதால இது ஒரு விலாயனவனே. இழுவை நடைமுறையை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. இழுவை மடி முறைமையை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்களையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதாகவும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் புதிய நிர்வாக சபை தெரிவு இன்று இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் பிரதிநிதிகள் கருத்துக்களை பதிவு செய்தனர். எங்களுடைய இணையமானது தொடர்ச்சியாக இந்திய இழுவை மடிகளின் தாக்கத்தை பற்றி பேசி வந்தாலும் தொடர்ந்து அந்த பிரச்சனையோடு நிற்காமல் இங்கே நாங்கள் செய்கின்ற தொழிலாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற தவறுகள், குறிப்பாக தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கண்டிப்பதோ அல்லது அதை பற்றி முறையிடுவதோ எங்களுடைய தொடர்ச்சியான நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாக நாங்கள் இழுவமடி தொழிலை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு திடசங்கப்பம் கொண்டிருக்கின்றோம். அதைவிட அரசினால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றோம். எங்களுடைய இணையமானது சுருக்கமாக சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதும் மறுக்கப்பட்ட உரிமைக்காக பாடுபடுவதும் தான் இதனுடைய நோக்கம். இது ஒரு ஆதாயத்தையோ இல்லை வருவாயை தேடி நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு அல்ல. இந்திய இழுவை படகு வருகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு தந்திரமயமான ஒரு திட்டமிடலை செய்ய எத்தனைத்திருக்கின்றோம். அது எங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்று நினைக்கின்றேன். அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மீனவர்கள் ஒன்றைத்தான் கூறுகின்றார்கள். இந்திய மீனவர்கள் இங்கு வருகை தருவதால் எங்களது வாழ்வாதாரம் அழிக்கப்படுகின்றது, கடல் சூழல் மாசடைகின்றது. இதற்கப்பால் இந்த கடல் பகுதியை விலை பேசி இந்தியாவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு கடலையும் வாங்குகின்றன, கடல் கரையையும் வாங்குகின்றது. இதற்காக அவர்கள் வழங்கும் நிதி ஒரு சொற்ப நிதி. ஒரு சொற்ப நிதியை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட்டு முழு வளங்களையும் அவர்கள் தங்களது நாட்டு வளங்கள் என நினைத்து இன்று அவர்கள் நினைத்தவாறு கையாளுகின்றனர். வடமாகாண மீனவர்களும் சரி, வடமாகாணத்தில் வாழ்கின்ற அனைத்து சமூகமும் இன்று வரை சிந்திக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து இந்த மௌனமாக இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக இருப்போம், அல்லது நாட்டை விட்டு ஒன்றுமில்லாத அகதியாக வெளியேறிய வேண்டிய நிலை வரும். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினால் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இழுவை மடி தொழில் மற்றும் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்குள் நுழைந்த கடற்றொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பாஷையூர், பருத்தித்துறை, அனலைத்தீவு, நெடுந்தீவு ஆகிய கடற்றொழிலாளர் சங்கங்கள் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாணர் சிவவாத சுந்தரனிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் புனரமைக்கப்பட்ட வீதிகள் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் புனரமைக்கப்பட்ட வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டன. பெருந்தெருக்கள், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன வீதிகளை மக்கள் பாவனைக்கு கையளித்தார். பல கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய கல்லாறு ஊர்வீதி மற்றும் களுவாஞ்சிக்குடி கண்ணகியம்மன் ஆலய வீதி என்பன திறந்து வைக்கப்பட்டது. 100,000 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பெரிய கல்லாறு ஊர்வீதி உட்பட பல வீதிகள் சுமார் 154 மில்லியன் ரூபாவில் காபட் வீதிகளாக புனரமைக்கப்பட்டன.
களுவாஞ்சிக்குடி கண்ணகியம்மன் ஆலய வீதி உட்பட பல வீதிகள் 143 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. பொதுஜன பெரமுனவின் மட்டக்கிடப்பு மாவட்ட அமைப்பாளர் ப. சந்திரகுமார் கடந்த காலத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கு அடிப்படையில் இந்த வீதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வீதிகளின் திறப்பு விழா கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால காமலத், பொதுஜன பெரமுனவின் மட்டக்கிழப்பு மாவட்ட அமைப்பாளர் ப. சந்திரகுமார், களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா வில்வரட்னம் உட்பட பலரும் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். மன்னார் கோவில்குளம் பகுதியில் அரச காணியை சட்டவிரோதமான முறையில் சுவீகரிக்க எடுத்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. மன்னார் மாந்தி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கோவில்குளம் பகுதியில் சுமார் 15 ஏக்கர் அரச காணியை சட்டவிரோதமான முறையில் சுவீகரிக்க எடுத்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. இனம் தெரியாத நபர்கள் நேற்று இரவு JCP இயந்திரங்களை பயன்படுத்தி காணியை துப்பரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் குறித்த பகுதிக்கு சென்றதை அடுத்து குறித்த நபர்கள் JCP இயந்திரங்களை கைவிட்டு தப்பிச் சென்றனர். இனம் தெரியாத நபர்கள் சிலர் JCP இயந்திரங்களை பயன்படுத்தி காடுகளை அழித்து காணியை துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக இலுப்பைக்கடவை போலீசார் மற்றும் இராணுவத்தின் 541வது படைப்பிரிவு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இராணுவம் மற்றும் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்றனர். இதன்போது குறித்த நபர்கள் இராணுவம் மற்றும் போலீசாரை கண்டதுடன் JCP இயந்திரங்களை அங்கேயே கைவிட்டு தப்பிச் சென்றனர். இந்நிலையில் காணியை துப்புரவு செய்ய பயன்படுத்திய 3 JCP இயந்திரங்களை போலீசார் மீட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை இலுப்பைக்கடவை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகளை சந்தித்துள்ளார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகளுக்கும் இடையிலான முக்கிய கலந்துரையாடல் கொழும்பில் நடைபெற்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை அடிப்படையிலான கடன் திட்டத்தின் கீழ் அரச மறுசீரமைப்பு திட்டத்தின் ஏற்பட்டுள்ள முன்னேற்ற நிலை தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடன் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலக்கெடு தொடர்பில் அமைச்சர் விவரித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை திட்டங்கள் இலங்கையின் தற்போதைய நீர்த்துறை மறுசீரமைப்பு முக்கிய பங்கை வகிக்கிறது. நீர் முகாமைத்துவம், தடையற்ற நீர் முகாமைத்துவ விநியோகம் உள்ளிட்ட இத்திட்டங்கள் ஊக்குவிப்பதனூடாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உள்ள மூலோபாய நகர்வுகளையும் திட்டம் உள்ளடக்கியுள்ளது. நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் நீண்ட கால சுற்றாடல் நிலைத்தன்மை உறுதி செய்வதற்கும் இலங்கையின் அர்ப்பணிப்புடன் இந்த சீர்திருத்தங்கள் எவ்வாறு இணைந்துள்ளன என்பன தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான தனது அர்ப்பணிப்பை அமைச்சர் வெளிப்படுத்தினார். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் தொடர்பாக முன்னே ஆணைக்குழுக்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகளை மதிப்பிடுவதற்கான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள பணிகள் தொடர்பான இறுதி அறிக்கையை பூர்த்தி செய்வதற்காக ஆணைக்குழுவின் காலம் செப்டம்பர் 15 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் பல தடவைகள் ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை வீழ்ச்சி பதிவாகி வரும் நிலையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தால் 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட முதலாம் நிலை எச்சரிக்கை இன்று 8 வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி களத்துறை மாவட்டத்தில் மதுகம, புலர்ச்சிங்களம் மற்றும் இங்கிரிய பிரதேச செயலக பகுதிகளிலும், கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல பிரதேச செயலக பிரிவுகளும், ரத்தனபுரி மாவட்டத்தின் எகலியகுடம் மற்றும் குறிப்பிட்ட பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பின்பு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் 66வது பேராளர் மாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் 66வது பேராளர் மாநாடு தரமான கல்வியை உறுதி செய்து உரிமைகளை ஒன்றெடுப்போம் எனும் துணை பொருளில் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் அதிபர் ஆசிரியர்களின் பங்கு பெற்றதுடன் மாநாடு ஆரம்பமானது. இதில் இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த ஃபெர்னாண்டோ, உபத்தலைவர் ரசிகா அத்தாங்குட, சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களும் பங்கேற்றனர். இதன்போது நீண்டகாலமாக ஆசிரியர் சங்கத்தில் இருந்து சேவையாற்றிய ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் ஆசிரியர் சங்கத்தின் பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நாய்களுக்கு தெரியும், 1987 ஆண்டுக்கு பிந்தி இலங்கையில் வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இலங்கை ஆசிரியசங்கத்தின் மகாநாடு நாங்கள் தற்போது நடத்துகிறோம். இது இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆசிரியர் அதிபர்களின் ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இது பின்னணியில் யாரும் இல்லை. இது இந்த பலம் வந்து நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒன்றா சேர்த்த இந்த பலம் வந்து இது ஆசிரியர்களுடைய பலம். அதுதான் இன்று நாங்கள் வீரசிங்க மண்டலத்தில் நாங்கள் எதிரொலிக்கின்றோம். விசேஷமாக எங்களுக்கு தெரியும், கல்வி அமைச்சின் செஞ்ச ஆய்வு ஒரு அறிக்கை வெளிவந்திருக்குது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டது என்னது, இலங்கையில் 3வது மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து அது 185க்கு கணிதம் மொழி சம்பந்தமான அவங்களுக்கு வந்த அறிவுற்றல் இல்லை என்பது. அது வெறும் அறிக்கையாக தான் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு ஒன்றும் இல்லை. இது சம்பந்தமாக கல்வி அமைச்சர் அறிக்கை வெளியிட்டு சரி வராது. இதுக்கு என்ன செய்கிறது என்று சொல்லணும். பெற்றோர் அதிகரிச்சாங்க, விலைவாசி அதிகரிக்கிறாங்க, எல்லா சாமானும் அதிகரிக்கிறாங்க, சம்பளம் அதிகரிக்கணும். சம்பளம் அதிகரிப்பு இல்லை, மக்கள் எப்படி வாழ்றது? நாங்கள் எங்கிட்ட ஆசிரியர்கள் பிரச்சனை மாதிரி ஏழைய பிரச்சனை சம்பந்தமாகவும் நாங்கள் குரல்கொடுக்கிறோம். அடுத்த கட்டம் வந்து எங்கிட்ட சம்பளம் போராட்டம், எங்கிட்ட சம்பளம் போராட்டம் நாங்கள் எப்படி முன்னே கொண்டு போகிறோம், அதுதான் முக்கியம். இப்போ நாங்கள் கல்வி அமைச்சர் பேசி அவர் சொன்னது வந்து 42 மில்லியன் ஒதுக்குறேன்னு இந்த வரவு செலவு தெரியும். இப்போ இந்த வரவு செலவுக்கு 42 மில்லியன் ஒதுக்குனா ஒரு ஆசிரியருக்கு 1000 ரூபாய் கூட வரணும். இந்த கோரிக்கை அதுவே நாங்கள் எங்களை சம்பள போராட்டம் இன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த போராட்டம் நாங்கள் இந்த இரசிங்க மன்னனுக்கு ஆரம்பித்து நாங்கள் வெற்றும் வரை எங்களை சம்பள போராட்டத்தை நாங்கள் இன்றிருந்து முன் சென்று வெற்றுவோம். யாழ்ப்பாணம் ஜூனியன் கல்லூரிக்கு முன்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் பள்ளிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட யாழ் யூனியன் கல்லூரிக்கு முன்பாக அங்கு கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கல்லூரியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆசிரியருக்கு இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர்கள் வலியுறுத்தினர். வவுனியா அரஃபாநகர் குடியேற்ற கிராமத்தின் 25 வருட பூர்த்தியை முன்னிட்டு கண்காட்சி இடம்பெற்றது. வவுனியா அரஃபாநகர் குடியேற்ற கிராமத்தின் 25 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஊர் மக்களின் ஏற்பாட்டில் வெள்ளி விழா விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் கண்காட்சி என்பன சிறப்புற இடம்பெற்றன. அரஃபாநகர் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் பிரதம அதிதியாக பங்கேற்றார். கௌரவ அதிதியாக வவுனியா மாவட்ட உதவி உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் ரதீஸ் மற்றும் யூஎன்டிபி பணிப்பாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்தி. வடக்கு மாகாண கைத்தொழில் கண்காட்சியில் ஒரேஞ்ச் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் விசேட காட்சியறை அமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமான வடக்கு மாகாண கைத்தொழில் கண்காட்சியில் ஒரேஞ்ச் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் விசேட காட்சியறை அமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று முதல் கண்காட்சி இடம்பெற்று வரும் நிலையில் ஒரேஞ்ச் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் காட்சியறை அமைக்கப்பட்டுள்ளதுடன் மக்களுக்கான சேவைகளும் முன்னெடுக்கப்படுவதாக ஒரேஞ்ச் நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர். குறித்த காட்சியறையில் ஒரேஞ்ச் எலக்ட்ரிக் உற்பத்தி பொருட்களை விலைக்கலைவுடன் பெற்றுக்கொள்ள முடியும் என ஒரேஞ்ச் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர்.
ஜஃப்னா இண்டஸ்ட்ரி 2023 இந்த கண்காட்சியில் ஆரஞ்சு எலக்ட்ரிக் சார்பாக எமது பொருட்களை நாம் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இலங்கையில் மிகவும் தரமான சுவிட்ச் மற்றும் சாக்கெட்டுகளை தயாரிக்கும் முன்னணி நிறுவனமாக ஆரஞ்சு எலக்ட்ரிக் திகழ்கின்றது. மின்சாரம் மூலம் இயங்கும் துவிச்சக்கர வண்டி, அதேபோல் மிதிவண்டிகள் போன்றவற்றை நாம் உற்பத்தி செய்து வருகின்றோம். மிக விரைவில் அவற்றை நாம் சந்தைக்கு விநியோக இருக்கின்றோம். வீட்டுக்கு தேவையான எல்லா மின்னியல் தேவைகளுக்கும் உரிய அனைத்து பொருட்களும் எம்மிடம் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நாங்கள் 28 நாடுகளில் இருப்பது போல இன்னும் பல நாடுகளில் 7 கண்டங்களிலும் எங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் விஸ்தரிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு எமது ஒரேஞ்ச் கட்டக்கரையில் உள்ள இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் லைட்டிங் மற்றும் பயமன் பவர் டூல்ஸ் பிவிசி ஆகிய கட்டக்கரைகள் ஊடாக எமது பிரதேசத்தில் உண்மையிலேயே அனைத்து பொருட்களையும் கொண்ட ஒரே நிறுவனமாக ஒரேஞ்ச் திகழ்கின்றது. டான் தொலைக்காட்சியின் ஊருக்கு ஊர் நகர்வலம் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இடம்பெற்றது. டான் தொலைக்காட்சியின் ஊருக்கு ஊர் நகர்வலம் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமான நிலையில் இன்று நாவாந்துறை பகுதியில் இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு மீரா ஷெம்போ, நிப்போன் பெயிண்ட், ஆங்கர் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து இந்த நகர்வலம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எதிர்வரும் 10 நாட்களுக்கு நகர்வலம் இடம்பெறுகின்றது. வீடு வீடாக செல்லும் விளம்பர குழுவினர் நிறுவனங்களின் சேவைகள் தொடர்பிலும் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களை வழங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு எமது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.